ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டில் நடக்க இருக்கும் ப்ரோ கபடி சீசன் 7ல் இமும்பா அணியை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இமும்பா அணியும் ஒரு முறை இந்த ப்ரோ கபடி லீக்ல சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. தற்போது இந்த அணியில் இருக்கக்கூடிய பலம், பலவீனம் என்ன, புதிய வீரர்கள் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த அணியில் ரைடர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி அபிஷேக் சிங், அர்ஜுன் தேஷ்வால், அதுல் எம்எஸ், டாங் ஜியோன்லி, கௌரவ் குமார், நவ்னீத், ரோஹித், வினோத்குமார் இவங்கெல்லாம் வந்து ரைடர்ஸில் இருக்காங்க. டிஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா ராஜகுரு, ஹர்ஷ், அனில், ஹரேந்திரா, யங் சங் கோ, ஃபாசில், சுரேந்தர் சிங் இவங்கெல்லாம் வந்து டிஃபெண்டரில் இருக்காங்க. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் ரைடரை விட டிஃபெண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ராஜகுரு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இவர் இந்திய அணிக்காக டிஃபெண்டிங்லாம் ஆடிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாசில், சுரேந்தர் சிங் இவங்க இரண்டு பேருமே தரமான டிஃபெண்டர்ஸ், இதனால இந்த அணியில டிஃபெண்டர்ங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல அஜிங்க்யா, மோஹித் பல்யான், சந்தீப் நர்வால், இதுல சந்தீப் நர்வால் தான் அதிகப்படியா உள்ள ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த அணியில டிஃபெண்டிங் மற்றும் ஆல்ரவுண்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனாலும் ரைடர் எப்படி விளையாடுறாங்க பொறுத்துதான் இந்த சீசன்ல இவங்களோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். இந்த அணியில முக்கியமா இருந்த ரைடர்ஸ் எல்லாருமே கடந்த சீசனோடு வேறு வேறு அணிகளுக்கு ஏலம் எடுக்கப்பட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த சீசன்ல இந்த ரைடர் எல்லாம் எப்படி செயல்பட்டு இந்த அணியை வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.